சூஃபியத்துவ பாதையில் அந்த சூஃபியத்துவத்திற்கு ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்திய ஹாத்தமுல் அசம், ஹாத்தமுல் அசம் என்ற இறைநேச செலவரை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இவர்கள் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் அன்று ஒன்றிணைந்த ஆப்கானின் பல்க் நாட்டில் இவர்கள் பிறந்தார்கள். தன்னுடைய வாழ்நாளில் பாதிக்கு மேல் இவர்கள் கல்வியை தேடுவதிலேயே செலவழித்திருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஆசிரியரிடம் இருந்து குர்ஆன் ஹதீஸ் அதை தாண்டி ஆன்மீக பாதையிலே இறை சிந்தனையிலே அல்லாஹ்வே இல்ஹாமை சிலருக்கு போடுவாங்க அந்த மாதிரியான தரத்தை அடைவது வரைக்கும் இவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார்கள். நிறைய பெண் மக்கள் ஆண் மக்களும் இருந்தார்கள். இவர்கள் உலகத்தை பற்றற்ற வாழ்க்கை வாழ்வது என்றால் எப்படி என்பதை இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கையினுடைய இது இருந்தது. ஷைத்தானே இவர்களிடம் நேரடியாக வந்து இன்று என்ன உண்பாய் என்று கேட்பார். ஏனென்றால் இவங்க எந்த தேடல உலகத்தை துரத்திக்கிட்டு போவல, உலகத்தை காட்டி ஆசை காட்டுவார். அப்பொழுது இவர்கள் சொல்வார்கள், நான் மரணத்தை உண்பேன் என்பார்கள். என்ன ஆடை உடுத்துவாய், நான் கஃபன் ஆடையை உடுத்துவேன். எங்கு தங்குவாய், நான் கபரில் தங்குவேன் என்று சைத்தானை ஓட ஓட விரட்டிய அளவிற்கு இவர்களுடைய சூஃபித்துவம் பிரசித்தி பெற்றது. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இவர்கள் பகதாது சென்று அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். இவர்கள் வந்ததில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி. இவர்களுடைய வாயை திறந்தாலே தத்துவ முத்துக்கள் தான். இவர்களை பற்றி பேசப்படும் லுக்மானு ஃபி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய லுக்மான் என்று சொல்வார்கள். அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நிறைய தத்துவங்களை பேசியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலேயும் பதிவு செய்திருக்கின்றான். அவர்கள் பேராலேயே ஒரு சூறாவையும் அல்லாஹ் அருளியிருக்கின்றான். அவ்வளவு பெரிய தத்துவங்களை அவர்கள் பேசியவர்கள். அதனால் அவர்கள் நபிகள் காலத்தின் காலத்து முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் முந்தைய நபிமார்களை அவர்கள் பின்பற்றியவர்கள். அதனால் இவர்களை பற்றி இந்த உம்மத்தினுடைய லுக்மான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஹத்தமுல் அசம் அவர்களுடைய அவர்களை பற்றி சொல்வார்கள். சொல்வாங்க அந்த அளவுக்கு அமல் செய்வார்கள், உலகத்தை துரத்திக் கொண்டு போக மாட்டார்கள். அப்ப எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய ரிசுக்க இன்னொரு ஆள் வந்து சாப்பிட முடியாது, எனக்குன்னு அல்லாஹ் நிர்ணயிச்சதை இன்னொருத்த வந்து என்ன செய்ய மாட்டான், சாப்பிட முடியாது. என் ரிசுக்கு எனக்கு தான் வரும், எனவே நான் அதை தேடி விரட்டவில்லை. என்னுடைய அமலை இன்னொருத்தர் செய்ய முடியாது, அதனால நான் செய்யறேன். மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது, அதனால் எப்போதுமே நான் மரணத்துக்கு தயாராக இருக்கிறேன் என்று இவர்கள் சொல்வார். அந்த அளவுக்கு ஹாத்தம் தான் இவர்களுடைய பெயர். அசம்மு என்றால் செவிடர் என்ற அர்த்தம். எப்படி இவருக்கு செவிடர் என்று பெயர் வந்தது? இயற்கையான செவிடரா? இவர் ஒரு செயற்கை செவிடர். இவரிடம் ஏராளமான ஆண்களும் பெண்களும் மார்க்கத்தினுடைய சட்ட விளக்கங்களை நுணுக்கங்களை கேட்பதற்கு வருவார்கள். அப்படி ஒரு பெண் இஸ்லாமிய ஒழுக்க உடைகளோடு வருகின்றார்கள். ஹாத்தமுல் அசம்மிடம் அவர்கள் தரைக்கும் பெண்ணால் இருந்து அவர்கள் மார்க்க சட்டத்தை கேட்பதற்காக வந்த பொழுது அந்த பெண்ணுக்கு உடல் உபாதையின் காரணமாக, வயிற்று உபாதையின் காரணமாக சப்தமாக ஒலு முறிந்து விடுகிறது.
பெண்கள் பொதுவாகவே இந்த விஷயத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், ரொம்ப வெக்கப்படுவார்கள், அவர்களுக்கு அப்படி நடந்து கொள்ளவும் மாட்டார்கள் ஆண்களுக்கு மத்தியிலே. ஆனா ஒரு பெரிய ஆலிம் முன்னால, ஒரு முஃப்திக்கு முன்னால், ஒரு சூஃபிக்கு முன்னால் இப்படி சப்தமாக ஒலு முறிந்ததின் காரணமாக அந்த பெண்ணுக்கு வெட்கம், சங்கோஜம், தர்ம சங்கடம், என்ன செய்தே தெரியாத அளவிற்கு தத்தளித்து கொண்டு அந்த பெண் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை புரிந்து கொண்ட இவர்கள், நீ எதையும் சொல்றாங்க எனக்கு சத்தமா சொல்லுங்க, எனக்கு காது சரியா கேட்காதுன்னா, ஒரு பெண்ணினுடைய மனம் உடைந்து விடக்கூடாது என்பதற்கான. பொதுவாகவே பிறர் மனம் உடைவது, பிறர் மனத்தை சங்கடப்படுத்துவதை சூஃபிகள் அந்த அளவுக்கு தான் பார்க்கிறாங்க. பிறர் மனம் தஸ்பீஹிலையும் சஜிதாவிலையும் தான் சூஃபியத்துவ வாழ்க்கை என்று இல்லை, அதையும் தாண்டி பிறருடைய மனதை புண்படுத்தாத, பிறருடைய மனத்தை சந்தோஷப்படுத்த அதுலேயும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் என்பதை நாம் கவனம் செலுத்தணும். சஜிதா செய்யறதோட இருக்கிறது இல்லை. அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள், வேண்டும் என்றே எனக்கு காது சரியா கேட்காது, நீங்க எதையும் சொல்லுவா இருந்தாலும் சத்தமாக சொல்லுங்க. அப்ப அவங்க சத்தமாக, அப்ப அந்த பெண் நினைச்சாங்க நல்ல வேலை இவர்களுக்கு காதல கேட்கல என்று அவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. இது இந்த நிமிடத்தோடு நின்று விடவில்லை. வாழ்க்கை முழுக்க தனக்கு காது கேட்காது என்றே இவர்கள் என்ன செய்தார்கள், வாழ்ந்தார்கள். இவரை பற்றி திட்டுனாலும் அது காது கேட்காத மாதிரியே இவங்க இருப்பாங்க, இயற்கையா இருப்பாங்க வாழ்க்கை முழுக்க. அதனாலதான் இவருக்கு செயற்கை செவிடர் என்று இம்மார்கள் சொல்வாங்க. அந்த அளவிற்கு இவர்கள் வாழ்க்கை முழுக்க செவிடர்களா என்றாவது ஒரு நாள் தெரிந்தால் அப்போ அன்று அவர் நடித்திருக்கிறார் என்று அந்த பெண்ணுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரியாக அவர்கள் அசம்மு என்ற அடைமொழி, செவிடர் என்ற அடைமொழி அப்படித்தான் ஏற்பட்டது. ஹாத்தம் தான் அவருடைய பெயர். இவர்கள் இந்த பற்றற்ற வாழ்க்கைக்கான உதாரணம், இன்னொரு உதாரணம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் ஹஜ்ஜுக்கு போக ஆசைப்படுகின்றார்கள் நிறைய பெண்மக்கள். அப்ப தன்னுடைய வீடு இவர்கிட்டையும் ஒண்ணும் இல்லை, வீட்லயும் ஒண்ணும் இல்லை, ஆனால் மனசுல ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே தன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்கிறார்கள், நான் ஹஜ்ஜுக்கு போறேன், புறப்படுறேன் அப்படின்னு. அந்த இந்த காலம் மாதிரி 40 நாள் இல்ல, 6 மாசம் 7 மாசம் ஆகும் போய் சேர, அந்த திரும்பி வந்து சேர்றதுக்கு 5-6 மாசங்கள் ஆகும் அந்த காலத்துல. அப்படிதான் அப்ப பெண்மக்கள்லாம் சொன்னாங்க, ஒன்னும் வீட்டுல ஒன்னும் இல்லாம ஹஜ்ஜுக்கு எங்களை விட்டுட்டு போறீங்களே, நீங்க போகாதீங்க அப்படின்னு பெண்மக்கள்லாம் சொல்லுது. அப்ப அதுல இளைய பெண் சொல்றாங்க, அப்ப ஒரு சூஃபி தன்னுடைய பிள்ளையை வளர்க்கறதுல ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி வந்துடும் தகப்பன மாதிரி. அந்த இளைய பெண் சொல்கின்றால், மற்ற சகோதரிகளை பார்த்து சொல்றாங்க, வாப்பா ரிசாக் இல்ல, ரிசு கலைக்க கூடியவன் வாப்ப இல்ல, ரிசாக் அல்லாஹ் தான். இளையே அவரை ஏன் நீங்க போவாதேன்னு சொல்றீங்க, நல்ல விதமா போயிட்டு வாங்க வாப்பா, நீங்க ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் எங்களை பார்த்துக்கிடுவான். மற்ற பெண்களுக்கும் ஆறுதல் சொன்னாங்க, அப்ப அவரு தான் ரிசு கழிக்கிறார்னா அல்லாஹ் எங்க போனான், இப்ப எப்படி பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. எனவே அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போனார்கள். அவங்க ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போய் இவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அவங்க துவா செய்யறாங்க. அரசர் ஹலீஃபா மறுநாள் ஒரு சில நாள் கழித்து அந்த பக்கங்கமாக தன்னுடைய பரிவாரத்தோடு வருகிறார். அவருக்கு அந்த நேரத்தில் பார்த்து தண்ணீர் தேவைப்படுது. உடனே இந்த வீட்டில் தண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த வீட்டில் போய் தண்ணி கேட்கறாங்க, தண்ணியை வாங்கி கொடுக்கிறார். தண்ணி மதுரமாக இருக்கிறது. அல்லாஹ்வுத்தால அப்படி ஒரு வழியை காட்டுறான். தண்ணி இது யாருடைய வீடு என்று கேட்கின்றார்கள். அப்ப இது வந்து ஹாத்தமுல் அசம்முடைய வீடு என்று சொன்னவுடன் அவருக்கு அந்த அறிஞரை பற்றி அவர் கேள்வி, ஹலீஃபாக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே வச்சிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப அவருடைய உதவியாளர் சொல்றாங்க, அவர் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு என்று அந்த செய்தியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உடனே அவர் தன்னுடைய அரண்மனைக்கு சென்று காலமெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தீராத அளவுக்கு ஒரு பெரிய பொற்குவியலை, பொன் மூட்டையை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அரசர். அப்ப அந்த
அரசருடைய ஆட்கள் வந்து இந்த பரிசு பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அது வாங்குறது அந்த சின்ன பொண்ணு தான். அதை வாங்கிட்டு அந்த மற்ற பிள்ளைகள்கிட்ட சொல்லிச்சு, ஒரு தண்ணீர் குடித்ததுக்காக வேண்டி ஒரு நாட்டினுடைய ஒரு சின்ன அரசர் இவ்வளவு பெரிய வெகுமதியை தருகிறார் என்றால் சர்வலோக சக்கரவர்த்தி கொடுத்தால் குறையாத அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தர வேண்டும் என்று நினைத்தால் அவன் தரக்கூடிய அளவிற்கு எல்லை இருக்கிறதா? ஒரு சின்ன நாட்டினுடைய அரசரே ஒரு இப்பொழுது கொடுத்திருக்காரு. அப்ப அல்லாஹ் தரணும் நினைச்சா அல்லாஹ் எப்படி தந்துருவான்? அரசருக்கு தந்தா அவருக்கு குறையும், ஆனா அல்லாஹ் தந்தா அல்லாஹுக்கு குறையாதே என்று அந்த பெண் மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தவர்களுக்கு அல்லாஹ் உமையை அறியாப்புறத்திலிருந்து தக்வா செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் வசனத்தை இல்ல சொல்கின்றான் அல்லவா? அதை கண்கூடாக வாழ்ந்து காட்டியவர்கள் சூஃபிகள். இதை ஹத்தம் அல் அசம் அவர்கள் இஸ்லாமிய யுத்தத்திலையும் கலந்திருக்கிறாங்க. அப்படி கலந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரி இவருடைய நெஞ்சின் மீது ஏறி அவருடைய தாடியை பிடித்துக் கொண்டு தன்னுடைய கால் உரையிலிருந்து கத்தியை எடுத்து அவரை கொல்ல முயற்சி கூடிய நேரத்தில் ஹாத்தம் அல் அசம் அல்லாஹ்விடம் பேசினார்கள், யா அல்லாஹ், இவரின் மூலமாக என்னை அவன் கொல்வது உன்னுடைய விருப்பமாக இருந்தால் நீ அதை தாராளமாக செய் என்று சொன்னவுடன் எங்கிருந்தோ வேறொரு ஆள் எரிந்த அம்பு கொல்லக்கூடியவனுடைய களத்திலே பாய்ந்து அவன் கத்திய ஓங்கும் போது எங்கிருந்தோ வந்த அம்பு, ஆனா அது எரிஞ்ச அம்பு தான். அந்த எரிந்த அம்பு இவனுடைய களத்தில பாய்ஞ்சு அவன் வேற யாருக்கோ எரிஞ்சிருக்கான், அது குறி தவறி இவனுடைய களத்தில விழுந்து இவன் மாண்டு விட்டான். அப்ப அவன் தன்னுடைய மரண நேரத்தில் கூட இது உன்னுடைய விருப்பமாக இருந்தால் நான் புரிந்து கொள்கின்றேன், ரிலாபில் கலா என்று சொல்லுவான், எந்த பதற்றமும் இல்லை, இது உன்னுடைய நாட்டம் மாதிரி நான் பொருந்திக்கிறேன், தாராளமா நீ செய் அப்படின்னு சொன்னோம். அல்லாஹு தஆலா அதை திசை மாற்றி விட்டான் என்று பார்க்கின்றோம். இதுதான் சூஃபிகளுடைய வாழ்க்கை என்பது இதுதான். அல்லாஹ்வினுடைய தீர்ப்பை பொருந்திக் கொள்றது, இரணத்தை தேடி பேராசைப்பட்டு கொண்டு ஓட்டதில்லை, நம்முடைய ரிசுக்கு நம்மளை தேடி வரும் என்ற உறுதி. அல்லாஹ் அது மாதிரி அவர்களுக்கு என்ன செய்யறான், கொடுக்கிறான். அதே போன்று மரணத்திற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்பது. இப்படி அவர்களுடைய பொன்மொழிகள், அவர்கள் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் தனி நூலாகவே இருக்கிறது. அந்த அளவிற்கு பிறருக்கு நீ கொடுத்து உதவு, அவர் நம்மளுக்கு உதவல்ல என்று நினைக்காத, ஒருவருக்கு உபகாரம் செய், அவர் உனக்கு இடைஞ்சல் செஞ்சாலும் அதை குத்தி காட்டாத, இப்படியெல்லாம் இவர்கள் நிறைய தத்துவங்களை சொல்லி வாழ்ந்து மறைந்தவர்கள். மூன்றாம் நூற்றாண்டினுடைய ஒரு ஆளுமையாக இருந்தவர்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அவருடைய எலும்பிலிருந்து நமக்கும் பிரயோஜனத்தை தருவானாக. வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.